Hi friends, welcome to Ammu's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் மசாலா. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் பிரிஞ்சி எல்லாம் பட்டை லவங்கம் கிராமம் எல்லாம் வச்சிருக்கேன். புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுந்து குழம்பு தூள் மிளகு தூள் கரம் மசாலா தூள் நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் ஊற்றிக்குவோம். காயம் கொஞ்சம் சூடாக இருக்கட்டும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்குவோம். கொஞ்சம் கருப்பிலை வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாயிட்டு அதுக்கூட தக்காளியும் நம்ம சேர்த்துக்கிறோம். இதையும் கொஞ்சம் நல்லா தண்ணி போகிற அளவுக்கு கொத்து வாட்டி சேர்த்துக்கிறோம். கூடவே நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்க்க போகிறோம். நாலு ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிட்டே இருக்கணும். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிட்டே இருக்கணும். பதிஞ்சு இருக்குது. இப்போ அது கூட நம்ம அரை கிலோ சிக்கனே அதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ அதுலேயும் சேர்க்குறோம். ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வதக்குவோம். நம்ம சிக்கனை நல்லா அந்த மசாலா வதக்கிட்டே வதங்கிட்டே இருக்கும். குழம்பு தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட போகிறோம். இது கரம் மசாலா தூள் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன். இது ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி இதெல்லாம் நல்லா கலரி விட போகிறோம். இது நல்லா ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம உப்புலாம் போடணும். இப்போ மூடி வச்சுக்கணும். கொதி வந்ததுக்கு எல்லாத்தையும் ஒரு கலர் கலரிட்டு இப்போ தான் உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு ஒரு அரை கடலை சேர்க்க போகிறோம். அரை ஸ்பூன் சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இது ட்ரையாக வர வரைக்கும் நம்ம நல்லா இது பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். சிக்கனில் தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் இப்போ திறந்து பார்ப்போம். கறி தான் நல்லா வெந்து துண்டி வந்துருக்கு. கொஞ்சம் கூட நம்ம பெப்பர் தூள் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டு ஸ்பூன் பெப்பர் தூள் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கலர் ஓட்டிகிட்டே இருக்கணும். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம். இப்போ நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். சிக்கன் இப்போ நல்லா ட்ரை
காயா இருக்கு இது கூட கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு கலர் கலர் விட்டுட்டு இந்த மசாலா ட்ரை ஆகிறதுனால சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சிக்கன் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு அம்மோஸ் கிச்சன். மறக்காம பெல் பட்டனும் அமுக்குங்க.